கிராணி கிராணி எங்க ஆளுக்கானா நம்மளை விட்டுட்டு அவங்க அக்கா பசங்க வீட்டுக்கு விருந்துக்கு போயிடுச்சா நானும் வரேன் சாட்கட்டு ஒழி எனக்கு சோறாக்கி போடுனா அது போய் சோறாக்கி திக்கிது நான் விட மாட்டேன் எல்லா சப்போர்ட்டும் எனக்கு தான் கிராணி நானும் வந்துட்டேன் மேயை கனி லவ்லி பாஸ் நம்ம வீட்டுக்கு வரா அவனை பிடிச்சி உரிச்சு இன்னைக்கு குழம்பு வைக்கிறோம் அக்கா என்னக்கா இன்னும் லவ்லி பாஸ் வரல கவலைப்படாதீங்க தம்பிங்களா இன்னைக்கு அவன் வருவான் நம்ம நாலு பேர் இருக்கும் அவன் ஒத்தாளு அன்னைக்கு போட்டு அடி புழக்கிறோம் டேய் லவ்லி பாஸ் புரிக்க போயில சீக்கிரமா வா சொட்டா என்னையே மறக்கிறியா அதான் வரேன் இந்த வரேன் Hi guys, welcome to Lovely Boss. இன்னைக்கு நம்ம த ட்வின்ஸில் கெஸ்ட் மோட் ஆன் பண்ணி தான் ப்ளே பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம இந்த கேமில் டோர் எஸ்கேப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம பேஸ்மெண்ட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். இதில் கிராணி கிராண்ட் ஃபா நட்டையே கட்டையே நாலு பேர் ஐயோ எப்படி சமாளிக்க போகணும் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நீங்கள் என்ன லைக் கொடுக்கலன்னா லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆல் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வந்துட்டேன்னு சொல்லு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி எப்படி அந்த கிராணி கிட்ட அடி வாங்கணும்னோ அதை ட்ரிபிளா கிராணிக்கு திருப்பி கொடுக்க வந்துட்டேன்னு சொல்லு அந்த கிராணி கிட்ட. நானா இல்ல அந்த கிராணியான்னு இன்னைக்கு பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஓகேங்க, இந்த கேமோட ஸ்டோரி உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். இப்ப அந்த ட்வின்ஸ் பிரதர்ஸோட வீட்டுக்கு மேல இருக்கும் கூரையை பிச்சுட்டு உள்ள குதிக்க போறோம். இந்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா மூணு பொருள் விலை மதிப்பற்ற பொருள் ஆட்டை போட்டு வந்து இவனுக்கு ரெண்டு பேர் வீட்டுக்குள்ள வச்சுட்டானுங்க. அந்த மூணு பொருள் இந்த வீட்டுக்குள்ள இருந்து எடுத்துட்டு போய் மறுபடியும் மியூசியத்துல கொடுக்கணும். அதான் இந்த கேமோட ஸ்டோரி உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சு. என்ன இன்னைக்கு இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்கு. இப்படி இருந்தால் பின்னாடி நமக்கு பெருசாக ஆப்பு வைப்பாங்களே. ஓகே, அதுக்கு முன்னாடி ஏதாவது வெப்பன் கிடச்சா எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த கிளவி மொட்டையன் நட்டையன் கட்டையன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடிக்க முடியும். ஓகே, நம்ம கிச்சனில் செக் பண்ணி பார்ப்போம் இங்கே ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு. ஓப்பன் 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 இங்கே ஒன்றுமே வைக்கல, ஒன்றுமே ஒன்றுமே இல்லை. இங்க என்னமோ இருக்கு சிவப்பு கலர்ல பாய்சன். ஓ விஷமா, ஓகே விஷ பாட்டல் இருக்குது. இந்த டீல இந்த விஷத்தை கலந்து விட்டுலாம். அந்த பக்கு வந்து குடிப்பான் அப்படியே உளுந்து சாப்பிட்டு. தடியா எங்கடா இருக்க, டீ ரெடி ஆயிடுச்சு வந்து குடுறாடே எங்கடா ஆளக்கானா. ஐயோ நட்டையா, ஓ தம்பியை தாண்டா கூப்பிட்டேன், நீ ஏண்டா வந்த, சிரிப்பி அங்க டீ இருக்கு குடுறா, ஏன்னா எங்கிட்ட வர. லவ்லி பாஸ், நீ வருவேன் கிராணி சொல்லுச்சு, அடுப்புலாம் பத்த வச்சாச்சு, நீ நின்னு உன்னை வெட்டி அதுக்குள்ள போட்டு குழம்பு வைக்கணும். ஆள விடுங்கடா சாமி, குழம்பு வைக்கிறானுங்களா, பாம்பு இருக்குங்க, இந்த பாம்பு வச்சு அவனை போட்டு தள்ளிட வேண்டியதான். அடே வாடா இப்ப வாடா எங்கடா இருக்கற, ஆ வந்துட்டான், இந்த வாங்கிக்கோ, என்ன நம்மகிட்டே வந்துருச்சு பாமே, உற 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 வெடிச்சிர போகுது. அப்பாடா வெடிச்சு செதறிட்டான். டே இது உனக்கு தேவையா, நான் பாட்டுக்கு டீ வச்சிருந்தேன், அந்த டீயை குடிச்சிட்டு கம்முன்னு படுத்து கிடக்கிறத விட்டுவிட்டு இப்படி என்னை துரத்தி வந்து கவட்டபடியே அடி வாங்கிட்டேடா. எங்கடா உன் தம்பி கட்டையன் ஆளையே காணா. டேய் ஐயோ சொட்ட கட்டையன் மொட்டை ஏத்தி வளைச்சிட்டாங்க எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. பொறுக்கி பயில இந்த வைக்கோ புடிச்சு கட்டுக்கடா கூண்டுல. அவன ஒருத்தன் அடிச்சதுக்கு மூணு பேர் ஒன்னா சேர்ந்து வந்து அடிக்கிறாங்களே. அச்சோ இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது, கூண்டுல போட்டு வச்சிருச்சா, இப்ப இதை விட்டு வெளியே போகணுமே. ஓகே என்ன பண்ணுறது, லாக் பண்ணி வச்சிட்டானுங்களா. ஓகே எப்படி அவனை வர வைக்கணும்னு தெரியும், மணி அடிச்சு விட்ட சோறு போடுறாங்க, ஓடியா 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 பொங்க சோறு போடுறாங்க, ஓடியா ஓடியா வண்டா பொங்க சோறு போடுறாங்க. எனக்கு வேணும் சோறுனா முதல்ல வந்துருவியடா. ஓகே அவன் பாக்கெட்டில் சாவி இருக்குது, ஆட்டை போட்டுடலாம். அவன் அப்படியே திரும்பி போயிடுவான். அவன் போனதும் இந்த டோரை திறந்துட்டு நம்மளும் அப்படியே இங்கிருந்து போயிட வேண்டிதான். ஓகே அவன் போயிட்டான், இதை ஓப்பன் பண்ணி அப்படியே வெளியேட்டி பார்ப்போம். போயிட்டானா, டே போயிட்டியா, அப்போலாம் போய்கிட்டு இருக்கான். வர மாதிரி இருக்கு கிளவிய. அரே கிராணி இனி எதுக்கு வர, சொட்டை கிளவி என்ன திறந்தது இந்த இடத்துல மறைச்சிக்கலாம். இது எதுக்குங்க இங்கே வருது, ஆஹா நம்மளை வந்து பிடிச்சிட்டு போகிறதுக்கு தான் ரெடியாக நிற்கிது. அது அவனை மாட்டாடா என் பம்பரை கட்ட மண்டையா. ஃபஸ்ட்டு கன்னு ரெடி பண்ணி இங்கேருந்து கிளம்பிடும், அப்படி இல்லைன்னா கிளவி நம்மளை ஊருகாவாக செஞ்சு பாட்டில் வச்சு விற்றுடும். கிளவி போயிட்டு இல்லை இருக்கியா, இருங்க பார்க்கலாம். ஓகே கிளவி என்ன சவுண்டு, யார் அங்க கிடக்குறது, இங்கேயே படுத்துட்டானா நம்மள அடிக்க. ஓ கிளவி வச்ச டிராப்ல விழுந்துட்டானா. அடே பக்கு உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். ராணி இன்னைக்கு தானே உருப்படியான ஒரு வேலை செஞ்சிருக்கு. இப்ப தாண்டா என்ற மனசுக்குள்ள இருக்கு. ஓகே இங்க ஒரு நம்பர் இருக்கு 4433. ஓகேங்க இதுதான் வந்து அந்த லாக்கரோட பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்ட என்டர் பண்ணி அந்த லாக்கர் உள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கணும். ஐயோ மொட்டையை வர ஃபீல் ஆகுது, ஐயோ பின்னாடி தான் வந்துட்டு இருக்கானா. அடே மொட்டையா சொல்லிட்டு வாடா, ஏடா இப்படி பண்ற. ஓகே இதுல ரெட் கலர் கீ இருக்கு, பட் நமக்கு தேவையில்லை. இங்க ஒரு ஷார்ட்கட் இருக்கு, இது வழியே இறங்கிற
தான் மொட்டையா வரையா ஐயோ வண்டாம் குச்சிடும். அப்போ லேசர் லைட் வேற வச்சிருக்காடுங்களே, இதை வேற உடைக்கணும். ஓகே இங்க டோர் ஹேண்டில் இருக்கு, இதை எடுத்துக்கலாம். இந்த காயின் எடுக்கணும், பட் இப்ப எடுக்க முடியாது, என்ன நேரம் ஆகும். ப்ளூ பிரிண்ட் இங்க தான் இருக்கு, கண்டுக்கான பாட்டு இல்ல. ஆனா என்ன பண்றது, ஓகே கிராணி வருது. சொட்ட கேள்வி, லேசர் லைட் ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்துச்சு? என்ன போட்டு தாக்கலாம் லேசர் லைட் வச்ச, ஆனா நீ அடி வாங்கிட்ட பத்தியா? சொட்ட கிளவி, யாரோ ஸ்டெப்ல நடந்து வராங்க, யாரு இது? மொட்டையை சவுண்டு மாதிரி தான் கேக்குது, மறைஞ்சிக்கலாம் கம்பெனி நம்ம. ஓகே டோர் சாத்திக்கலாம், கிட்ட மாட்டணும். அவ்வளவுதான், மண்ட மண்டையா அடிப்பான். கிராணிய வேற போட்டு தட்டோம், யாருமே இல்லையா, சவுண்டே கேட்கல. ஓபன் பண்ணிப்பாடா, அட பாவி, இப்படி மறைஞ்சிருந்து அடிக்கிறியாடா மொட்டையா? என்ன ஒரு புத்திசாலித்தனம், பிளான் பண்ணி அடிக்கிறானே. நம்ம மறைஞ்சிருந்தது அவன் ஆல்ரெடி பாத்துட்டான், அதான் பிளான் பண்ணி அடிக்கிறான். உள்ள புடிச்சு போட்டானுங்களா, அங்க இருந்து வெளியே போகணும். நம்ம கிட்ட குரோபார் இருக்கு, இதை வச்சு ஓபன் பண்ணிட்டு அப்படியே இங்க இருந்து வெளியே போயிடலாம். கிராணி, வேர் ஆர் யூ? இங்க இருந்து எதுவும் சர்ப்ரைஸ் கொடுத்து அடிச்சிடாத சொட்ட கிளவி. இங்க இல்ல, கிளவிக்கு கண்ணு தெரிஞ்சாதானே நம்மள அடிக்கும். கிளவியா இரு, நான் லைட் ஆஃப் பண்ணிடுறேன். கரண்ட் ஆஃப் பண்ணிட்டா கிளவிக்கு இருட்டுக்குள்ள கண்ணு தெரியாது, அதனால நம்ம ஈஸியா இந்த கேமை முடிச்சிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கேட்ட ஓபன் பண்ணி அண்டர் கிரவுண்ட் போனோம். இது என்னது, கண்ணுக்கண்ணு ஒரு பாட்டு கிடைச்சிருச்சு. இங்க கீழே பாஸ்வேர்டு வச்சிருக்காங்க, ஓகே அந்த பாஸ்வேர்டு நமக்கு தேவை. இப்ப அண்டர் கிரவுண்ட்ல இறங்கி போய் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் சொட்டை வந்தா என்ன, மொட்டை வந்தா என்ன, யாரு வந்தாலும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த சுவிட்ச் தாங்க மெயின் ஆஃப் பண்ணிடலாம். எஸ் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டோம். இது வேற கொஞ்ச நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். அதுக்குள்ளே எப்படியாவது மேலே போய் ஒரு ரூம் ஓப்பன் பண்ணணும். எனக்கு ஆல்ரெடி காது கேட்காது, இப்போ இருட்டுக்குள்ள கண்ணும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அடியோ மொட்டையா, இங்கே என்னடா பண்ணுறேன், ஐயோ பார்த்துட்டான், அவனுக்கு இருட்டுக்குள்ள கண்ணு நல்லா தெரியுதுங்க, காது தான் கேட்காதாட்டு. இந்த கண் பாட்டை இதில் வச்சிடலாம். இதே மாதிரி இன்னும் ஒரு சில பாட்டு தேவை, அப்போ தான் கண்ணு ரெடி பண்ண முடியும். இங்கே டோர் ஹேண்டில் இருக்குது, ஒரு ஹேண்டில் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, இன்னொரு ஹேண்டில் தேவை, அதையும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். எங்கே வச்சிருப்பானுங்க இந்த டோர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே ஏதாவது வச்சு பானுங்களா, இங்கே எதுவும் இருக்க மாதிரி தெரியல. இந்த ரூமுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது. எஸ் பாம்பு வச்சிருக்காங்க, இதை எடுத்துக்கலாம். வேற ஏதாவது மெடிக்கெட்டுக்கான பொருள் வச்சிருக்காங்க. டேய் மொட்டையா, நீ இங்கே தான் இருக்கியா, இரு உனக்கு அடியில் பாம்பு சொல்லி விடுறேன். டேய் திரும்பி போடுறா, சிலையை தள்ளி விட்டா கூட பார்க்க மாட்டேங்கிறான், மொட்டையும் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தோம்னா கரண்ட் வந்துடும், அதுக்கப்புறம் நம்மளை பிடிச்சி அவன் அடிச்சு விடுவான். அதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் டோர்னு ஒன்று வச்சிருப்பானுங்க, அதை ஓப்பன் பண்ணிடணும். ஓகே மேலே அந்த கிளவி எதுவும் இருக்க போகுது, கிளவி இருக்கியா? நல்ல வேலை யாரும் இல்லை. இந்த கேம் த ட்வின்ஸ் கேமா இல்லை கிராணி கேமாங்கிறதே டவுட்டாக இருக்கு. மொட்டைன்னு சொட்டை மட்டும்தான் நம்மளை அடிக்க வராங்க, அந்த பாபுக்கு எங்கே போனானுங்கன்னே தெரியல. ஓகே இப்போ நம்ம மேலே போய் அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணலாம், ஏன்னா லாக்கருக்கான பாஸ்வேர்டு தான் நம்ம பார்த்துட்டுமே. ஸ்டெப்ஸ்க்கு கீழே கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் பாஸ்வேர்டு என்னன்னு மறந்துட்டு ஒன்னே கொஞ்சம் லாங் வச்சு அடிக்கலாம். இந்த அடிச்சடி இதுவும் காணா போச்சே.
அந்த பட்டன் மட்டும் கிடைக்கலன்னா நம்ம இங்கிருந்து எஸ்கேப்பே பண்ண முடியாது. எங்க இருக்கோ தெரியலையா, எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு காணாமே. ஆஹா கிளவி வருது. இல்லே போடுறக்கி பயலே, நீங்க தான் இருக்கியாடா. இதுதான் வாங்கிக்கோ. எங்க கிளவி, என்ன இது கிளவி, பாவடை கிழிஞ்சிட்டு வந்து இங்கே விழுவே. சொட்ட கிளவி, என் அடி எப்படி இருந்துச்சா, இடி மாதிரி இருந்துச்சா, பறந்து வந்து விழுகிறேன். எப்படி இது கிளவியை போட்டு தள்ளதுக்கு அப்புறமும் கிளவி நம்மள கடிக்குதுங்க. கிளவி சாதம் கிளவி இல்லைங்க, அன்னைக்கு இப்படிதான் கடிச்சு வச்சிருச்சு, இன்னைக்கும் கடிச்சு வைக்குது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ரெண்டு டைம் கடி வாங்கிட்டேன். யாரோ வர சவுண்ட் கேக்குதே. இவனா எங்க அக்கா என்ன பண்ண, உன்ன என்ன பண்ணனும், அதே தான் உங்க அக்காவையும் பண்ண. போச்சா அடே மொட்டையா, என்னடா மண்டே, இவன் என்ன முட்டு சேவர்ல மண்டே வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்கான். இவனும் எதுவும் கடிச்சிட போறான், கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கலாம். இங்க பாருங்க, ஃபேண்ட் போடுறானா, வெளியே ஜட்டி தெரியற மாதிரி ஃபேண்ட் போட்டுட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. எஸ் ஓப்பன் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். சவுண்ட் கேக்குது. கேம்ல இருக்க பேட்டர்ன் லாக்க மறந்துட்டா கூட எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். ஆனாலும் ஒரு சில டைம் மொபைல் பேட்டர்ன் லாக்கே மறந்துருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி எப்பயாவது மறந்துருக்கீங்களாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த டைம்ல நமக்கு என்ன யோசிக்கிறதுனே தெரியாது. என்னென்னமோ டைப் பண்ணி பார்ப்பேன், ஆனால் எதுவுமே அது அந்த டைம்ல ஓப்பன் ஆகாது. ஓகே, நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர் கிடைச்சிருக்கு. இந்த ஸ்க்ரூ டிரைவரும் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வச்சு தான் நம்ம ஒரு பொருளே எடுக்க போகிறோம். இப்போ நம்ம மூணு பொருள் எடுக்கணும். டைமண்ட், ஃபோட்டோ, காயின், அது இருந்தால் தான் இங்கேருந்து நம்ம தப்பிக்க முடியும். ஓகே, அதை ஃபர்ஸ்ட் போய் எடுப்போம். ஐயோ கேள்வி, சொட்ட கேள்வி, இப்போ தான் கண்ணை எங்கேயோ தூக்கி போட்டு வந்தேனே. கையிலேயே வச்சிருந்துருக்கலாமோ அந்த கண்ணை, எங்கேயோ போட்டேன். ஓகே, இங்கே இப்போ கிரானைட் இருக்கு, இந்த பாம் எடுத்துட்டு போய் அதோட காலுக்கடியில் போட்ட வேண்டிதான். 1, 2, 3 இன்னும் வெடிக்கல. ஆ வெடிச்சிருச்சு. ஒரு விக்கெட் முடிஞ்சிச்சு. 2 விக்கெட்டா, பக்கும் சேர்த்துட்டாங்க. டே பக்கு போச்சா. டே பாபு நீ எங்கட இங்கே வர. ஐயோ யோ தடிதாண்ட வரான், வரானே அண்ணனை போட்டு தள்ளியாச்சு. தம்பிக்காரன் தொல்லை தாங்க முடியல. கிளவியா என்ன பொக்க பண்ணல, வெடிச்சுக்கிட்டு படுத்து கிடக்குறேன். டே பொறுக்கி பயல, இருடா உன்ன நான் கடிக்கிறேன். அச்சோ கடிச்சாலும் கடிச்சிரும், இங்கிருந்து நம்ம சீக்கிரம் வெளியே கிளம்பிடலாம். ஓகே, இந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு போயிடலாம். நம்ம இங்கிருந்து எஸ்கேப் பண்றதுக்கு மூணு பொருள் இருந்து ஒரு பொருள் கூட கண்டுபிடிக்கல. சீக்கிரம் கண்டுபிடிச்சு இங்கிருந்து எஸ்கேப் ஆகணும், இல்லைன்னா மொட்டை மண்டையை யாராவது குறுக்க வந்து நம்ம மண்டையை உடச்சு விடுவாங்க. ஓகே, இங்கே தான் இந்த ஸ்க்ரூ டிரைவர் போட்டு போயிடலாம். இங்கே தான் யூஸ் பண்ணணும். திரும்பி வந்து ஈசியூவா மொட்டை சொல்லிட்டாலே மொட்டையா அவங்க பின்னாடி இருந்து வரேன். மொட்டையை வேற பாத்துட்டானே, என்ன பண்றது. ஹாய் ஸ்லெண்டரினா மாஸ்க் போடு, தைக்கிட்ட தைக்கிட்ட நமக்கு இதுதான் தேவை. ஓகே, இந்த மாஸ்க் எடுத்து மண்டையில மாட்டிக்கலாம். ஓய் நானும் இப்ப பேய் மொட்டையோ, இப்ப வாடா பாக்கலாம். இவன் இப்போ வந்தான். இந்த மாஸ்கை யூஸ் பண்ணிட்டோம்னா வச்சுக்கிங்களேன், இவங்க கண்ணுக்கு நம்ம தெரிய மாட்டோம். தெரியும், அதாவது ஸ்லெண்டரினாவா தெரியும். டே மொட்டையா உன் மண்டையில ஒரு நாள் தபால வாசிக்கிறேன்டா, தபால் வாசிச்சு பாக்குறேன். ஸ்லெண்டரினா என்ன உன் வாய்ஸ் வேற மாதிரி இருக்கு. லவ்லி பாச பாத்தியா, பாத்தினா சொல்லு, நான் தான் அவனை அடிக்கணும். சரியா, சரி பிரான்பா, எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிக்கிச்சு, அதான் குரல் வேற மாதிரி இருக்கு. தொண்டையில் கிச்சு கிச்சு, இந்தா விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க. மொட்டையா போதுண்டா, விட்ரா, வலியும் மறைச்சிட்டு நிக்கிறாங்க. அவன் நவுந்தாதான் படிக்கட்டுலயே. ஓகே, இது ஒரு மஞ்சள் கலர்ல இருக்கு.
எங்க இது அந்த பட்டன் தானே? ஆமாங்க, மேல அந்த ஒரு பட்டன் சுட்டோம் பாத்தீங்களா, கண்ணை வச்சு அது எங்கேயோ போய் பக்கில் விழுந்துச்சு, மறுபடியும் கிடைச்சிருச்சு நமக்கு. மொட்டையை வேற நம்மளை பார்த்துட்டோம். நல்ல வேலை இந்த பட்டன் கிடைச்சிருச்சு, இல்லைன்னா இங்கேதான் சுத்திக்கிட்டு இருந்துருக்கணும். பக்கு, ஐயோ பக்குன்னு ஆக்கிட்டானே, டக்குனு குறுக்க வரான். அவன் பாக்கெட்ல என்னமோ மீன் இது எடுக்கலாமா? வேணாம், அவன் பாக்கெட்டுக்குள்ள கையை பாக்கெட்ல கையும் மாட்டிக்கிச்சுன்னா அவ்வளவுதான். இவன் பேக்க பேலன்ஸ் பண்ணியே போகணும் ஐயா. ஓகே, நம்ம எடுத்துட்டு வந்து பட்டனை வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பிக்ஸ் பண்ணிட்டு பிரஸ் பண்ணோம்னா இப்ப டடன் டடன் அப்படி சொல்லிட்டு ஒரு வழி நமக்கு ஓபன் ஆகும். இது லிஃப்ட் கிடையாது, இதுக்குள்ள போய் நின்னுட்டோம்னா வச்சுக்கீங்களே அப்படியே ரொட்டேட் ஆகும். அந்த பக்கம் இருந்து ஆப்போசிட் சைடு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அதே கேப்ல உள்ள வந்துடலாம். இந்த இடத்துல ஒரு பார்ட் மிஸ் ஆகுது, நம்ம லாக்கர்ல எடுத்தோம் பாத்தீங்களா, அது இந்த இடத்துல கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த ரூம்ல அதை தவிர வேற எதுவும் இல்ல. இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கு, பிரஸ் பண்ணிட்டு மறுபடியும் இதுக்குள்ள போய் நின்னோம்னா ஆப்போசிட் சைடு மறுபடியும் வந்துடலாம். இப்ப இன்னொரு பட்டன் நம்ம பிரஸ் பண்ணும், இந்த பட்டன் தான். ஓகே, பிரஸ் பண்ணலாம். ஆஹா, சவுண்ட் கேக்குது, யாராவது வந்துட போறாங்க. கிளவி மொட்டை யாரும் இல்ல இல்ல. ஓகே, நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஹேண்ட் வீல் கிடைச்சிருக்கு. ஓகேங்க, இந்த ஹேண்ட் வீலை வச்சு நம்ம இன்னொரு பொருள் எடுக்கணும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர் கிரவுண்ட்ல இருக்க தண்ணியெல்லாம் காலி பண்ணணும். அதுக்கு இந்த ஹேண்ட் வீலை வச்சு தான் பண்ண முடியும். இதே அண்டர் கிரவுண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எஸ்கேப்பும் பண்ண போறோம். அது இங்கேனா அங்க சைடுல ஒரு செவுர் இருக்கு பாத்தீங்களா, அதை உடச்சிட்டு போகணும். ஃபர்ஸ்ட் இந்த ஹேண்ட் வீலை வந்து பாத்தீங்கன்னா இதில் கனெக்ட் பண்ணிட்டு சுத்தி விட்டோம்னா வச்சுக்கீங்களா தண்ணியெல்லாம் வந்து அப்படியே வெளியே லீக் ஆகி போயிடும். இங்க ஒரு செவுர் இருக்கு பாத்தீங்களா, அந்த செவரை உடச்சோம்னா பின்னாடி ஒரு டோர் இருக்கும், அது வழியே தான் நம்ம எஸ்கேப் பண்ண போறோம். ஓகே, வேற ஏதாவது நமக்கு கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்க ஏதாவது கிடைக்குமா? இந்த ட்ரால் என்னமோ இருக்கு. என்னது, மெடிக்கெட்டு. மெடிக்கெட் நமக்கு இப்ப தேவையில்லை, ஏன்னா ஹெல்த் நிறையவே இருக்கு. தேவைப்பட்டா எடுத்துக்கலாம். யாரும் வர மாதிரி சவுண்டு கேக்குது, யாரும் தெரியல. மாஸ்க் எதுக்கும் போட்டுக்கலாம். மாஸ்க் இருக்க வரைக்கும் நம்மள யாரும் எதுவும் பண்ணவே முடியாது. அந்த தைரியத்துல தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். சொட்ட கிளவி இங்கதான் இருக்கா, நம்மளதான் தேடுதா? என்ன கிளவிய, கண்ணு தெரியலையா? உன் முன்னாடி நிக்கிறேன், இப்ப புடி பாக்கலாம் உன்னால முடிஞ்சா. நான் ஸ்லெண்டரினா கிளவி, ஸ்லெண்டரினா, உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. போ போ, சொட்டம். என்ன பாக்க, ஓ ஹார்ட் குடுக்குது. ஏ ஸ்லெண்டரினா, நின்னு உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு கிஸ் கொடுத்துட்டு போ. உம்மா உம்மா, ஐயோ கிளவிய, உன் வாய ஒரு நிமிஷம் கண்ணாடியில பாரு, அதுக்கப்புறம் நீ டிராப் போட்டுருச்சு. என்ன கொடுமை சார் இது, கிளவி பிளான் பண்ணி நமக்கு டிராப் போட்டு நிக்க வச்சு புடிச்சிருச்சு. அச்சோ, இந்த கேமே த ட்வின்ஸ் பிரதர்ஸுக்கான அந்த பாபு பக்குக்கான கேம் தான். ஆனா அவனுக்கு ரெண்டு பேரும் நம்ம கண்ணில் மாட்டுறானுங்களே. டியோ, கிராணி தான் அடிக்கடி வந்து மாட்டு. கிராணியோட ஆட்டத்தை அது காமிச்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம ஆட்டத்தை அது பார்க்க போகுது. இங்க பாத்தீங்களா, டிராப் வச்சிருக்கு. நாங்களாம் எவ்வளவு பெரிய முள்ளக்காரங்க, சாவியை வச்சு டிராப் உடச்சிட்டு போவா? கிளவி வாங்கிக்கோ. மறைந்திருந்து தாக்கும் மர்மம் என்ன? என்னடா இது, கிளவி டோருக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து நம்மளை அட்டாக் பண்ணுது. முன்ன என்னடானா, பக்கத்தில் வர வச்சு கிஸ் கொடுக்குறேன் கிஸ் கொடுக்குறேன் பக்கத்தில் வர வச்சு டிராப் போட்டு பிடிச்சிருச்சு நம்மளை. இப்போ என்னடானா, சைடில் இருந்து போடா போடா, கம்முனு போடா, வெறுப்பேத்தாதரா. இன்னைக்கு உங்க அக்கா சொர்ணக்காவை போட்டு தள்ளுறா. சொட்ட கிளவி, என்னம்மா அடிக்குது, தாங்க முடியல. ரெண்டு பொருள் தேவை, ஒண்ணு வந்து மருந்து, இதை எடுத்தாச்சு, இன்னொன்னு நமக்கு தேவை. ஓகே, ஐயோ மொட்டை முடியா இங்க, ஐயோ கிளவி ரெண்டு பேரும் ஒன்னா வரீங்க. ஓஹா, இந்த மாஸ்க் எடுத்து போட்டுக்க வேண்டியதான். பக்கத்துல வந்ததானே அடிப்பீங்க, இனிமே பக்கத்துலயே வரமாட்டேன் இந்த மாஸ்க் போட்டுக்கிட்டு. மெடிக்கெட்டுக்கு தேவையான ரெண்டாவது பொருளும் கிடைச்சிருச்சு, மெடிக்கெட்டுக்கு தேவையான மருந்தும் கிடைச்சிருச்சு, அதை சுத்துறதுக்கு பேண்டேஜ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ ப்ளூ பிரிண்ட்ல வச்சு மெடிக்கெட் கிரியேட் பண்ணணும். அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கீழே போகணும், கன் கிரியேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே இடத்துல இருக்கும். எங்க இருக்கு, ஆ இங்க இருக்கு. ஓகே, பாட்டில் வச்சுட்டு இதையும் வச்சுட்டா மூணு கிடைக்கும். இதில் ஒன்று எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று யூஸ் பண்ணால் முக்கவசி ஏறிடுச்சு. ஓகே, இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம், ஃபுல்லாகவே ஹெல்த் ஏற்றி. இன்னும் ஒரே ஒரு பேண்டேஜ் இருக்கு, அது தேவைப்பட்டா எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கிளவிட்டு அடி வாங்கினோம்னா நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா இருக்கிற மெடிக்கெட்டையும் எடுத்து யூஸ் பண்ணியாச்சு நம்ம. அவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. கிச்சன்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு நினைக்கிறேன். ஆ, கிரானைட் ஒன்று இருக்குங்க, அந்த வாம் எடுத்துட்டு போகலாம், இது நமக்கு தேவை. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, கீழே ஒரு பூதம் இருக்கும், அந்த பூதத்தை போட்டு தள்ள போறோம். இதை நீங்க இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க, மொட்டையன் கிரானி வீட்டுல இருந்து சாட்கட்டு வழியா இது வழியா தான் வந்திருப்பான். அதுக்குள்ளதான் நம்ம இப்ப இறங்க போறோம். இந்த இடம் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இந்த கேம்ல, ஏன்னா நம்ம லைட்டா கொஞ்சம் மூவ் ஆனாலும் கீழே விழுந்துருவோம். அதுக்கப்புறம் என்ன, கிரானி மறுபடியும் வந்து நம்மளை பிடிச்சிட்டு போய் ஜெயில போட்டு வச்சிரும். ஓகே, இப்ப நம்ம கரெக்டா கீழே இறங்கி அந்த பூதத்தை அடிச்சு போட்டு அதுக்கிட்டு இருக்க
பொருளை நம்ம எடுத்துட்டு வரணும். பூதம்னா பெருசா எதுவும் இருக்காது, கரப்பான் பூச்சி தான் இருக்கும். கரப்பான் பூச்சி ஒரு பூதமா அப்படின்னு நீ என்கிட்ட கேக்குறது தெரியுது. அதான் இப்ப வரும் பாருங்க. ஓகே, இப்ப நம்ம காலை எடுத்து கீழே வச்சதும் வந்துட்டாயா வந்துட்டா கரப்பான் பூச்சி, பெரிய கரப்பான் பூச்சி. இப்ப நம்ம காலை கொஞ்சம் கீழே வச்சோம்னாலும் கடிச்சிரும். இந்த கிரானைட் இங்க தூக்கி போட்ட, நம்ம சைட்ல போய் நின்றுக்கலாம். கிரானைட் வேற நம்ம மேல வெடிச்சிருமோ? அப்போடா நமக்கு ஒன்றும் ஆகல, அந்த பூச்சி செத்து போச்சு. இருந்தாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு, ஏன்னா கிளவி அடிச்சதுக்கு அப்புறமும் கடிச்சிச்சு பாத்தீங்களா, அது மாதிரி இந்த பூச்சும் கடிக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம அடி வாங்கியிருக்கோம். இந்த பம்ப் பேண்ட் எடுத்துட்டு போய் மேலே கனெக்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இங்க இருந்து சைலண்டா எதுவும் சவுண்ட் போடாம மேலே ஏறி போயிடணும். ஆமா, இதுக்கு இந்த பக்கம் நான் போனதே இல்லைங்க இது வரைக்கும். இங்கெல்லாம் என்னதான் இருக்கும், இந்த கொகைக்குள்ள அப்படி என்ன இருக்கும், உள்ள போய் பார்ப்போம். என்னடா போய்கிட்டே இருக்கு, இருட்டா இருக்கே. ஆஹா, இதுக்கு மேல வேணாம் வேணாம் வேணாம், திரும்புறா திரும்புறா, ஏதாவது பூதம் எதுவும் வந்து கடிச்சிருச்சுன்னா யூஸ் பண்றதுக்கு மெடிக்கெட்டு கூட இல்லை. ஒருவேளை இது கிராணி வீட்டுக்கு போற வழியா இருக்குமோ? ஒருவேளை கிளவி இந்த வழியா தான் வந்திருக்குமோ? வந்திருக்குமோ? ஒருவேளை இருக்குமோ? இருக்குமோ? ஒருவேளை இருக்குமோ? இருக்குமோ? ஒருவேளை இருக்குமோ? இப்போ இந்த ஆண்டியில் இதில் கனெக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணோம்னா வச்சுக்கோங்களேன், மேலேருந்து ஏதோ ஒன்று கிடைக்கும். நல்ல பொருளாக கிடைக்கணும், இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கான பொருளாக கிடைக்கணும். ஓகே, இப்படியோ மூவ் பண்ணிக்கிட்டு இருந்தா மே என்னடா பெட்டிக்குள்ளே பெட்டி வச்சுருக்கீங்க, இப்போ அந்த பெட்டியை நம்மளில் உடைக்க சொல்லுவானுங்க. அச்சோச்சோ, ஓகே ஃபஸ்ட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா அஜோச்சோ கீழே உழுவுது உழுவுது. ஆஹா, விழுந்துருச்சேன். இப்போ நம்ம கீழே போகணும். ஆஹா, இந்த சவுண்டுக்கு வந்துட்டானுங்களா, நட்டையை வந்துட்டான். இப்போ எல்லாருமே அந்த இடத்துக்கு வருவாங்களே. அதுக்கு முன்னாடி குரோ மொட்டை ஜஸ்ட்டு மிஸ்ஸு மேலே மோதி இருந்தேன், அவன் கையில் வச்சிருக்க தடியை வச்சே நம்மளை அடிச்சிருப்பான். அச்சோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஓகே, குரோபர் இங்கே தாங்க இருக்குது, இதை எடுத்துக்கலாம். இந்த குரோபரை வச்சு தான் அந்த பெட்டியை வந்து நம்ம உடைக்க முடியும். அதனால தான் இதை எடுத்துகிட்டு போகிறோம். ஸ்லெண்ட்ரினா மாஸ்க்கை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா மாட்டிக்குவோம். இங்கே போருங்க, ரெண்டு பேரும் ஒன்றா நிற்கிறானுங்க. அக்காவும் தம்பியும் ஒன்றா நிற்கிறீங்களா? அக்காவோட தம்பி ஹைட்டாக இருக்குது, ஆனால் குண்டாவும் இருக்கான். தம்பியா, லவ்லி பாஸை பார்த்தியா? பார்த்தீங்கன்னா எனக்கு சிக்னல் கொடு, நான் பார்த்துக்கிறேன். அவன் முட்டி என் கையில் கிடச்சானா அவனை நசுக்கி ஜூஸாக மாற்றி குடிச்சிருவேன். குடிக்கிறது இருக்கட்டும்டா, நீ ஒழுங்காடாடா. டிங் 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 நடக்கிறான். டீ குடிக்க போறான், அந்த டீல நம்ம விஷம் கலந்துருக்கும் நமக்கு தானே தெரியும். ஏடா பெட்டிக்குள்ள ஒண்ணுமே இல்ல, ஆனா என்னமோ மின்னுதே. ஓ, கீ இருக்கா? ஓகே, இந்த கீ எடுத்துக்கலாம். இது வச்சு நம்ம டைமண்ட் எடுக்க போறோம். மாஸ்க் போட்டுட்டே போலாம், எதுவும் மொட்டையும் குறுக்க வந்துட போறான். எங்க இருக்கான்னு தெரியல. ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க, எப்படியாவது எஸ்கேப் ஆகி போயிடணும். இந்த கீயை வச்சு இதுல கிளிக் பண்ணிட்டு இந்த இதை கீழே எழுத்துனோம்னு வச்சுக்கீங்களேன், இப்போ நமக்கு டைமண்ட் கிடைச்சிருச்சு. ஒரு பொருள் எடுத்தாச்சு, இன்னும் ரெண்டு பொருள் எடுத்தா எங்க இருந்து நம்ம ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாம். அந்த மொட்டையும் இங்கே தான் இருக்கானா? ஆஹா, மொட்டை சார் மொட்டை சார், கொஞ்சம் வழி விடுங்க, நான் ஃபஸ்ட்டு போய்க்கிறேன். இந்த டைமண்ட் எடுத்துகிட்டு போய் கீழே வச்சுட்டு வந்துடலாம். ஏன்னா நம்ம கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா கிளவிக்கிட்ட எங்கேயாவது அடி வாங்குவோம், அங்கே எங்கேயாவது விழுந்துரும், அப்புறம் மறந்துடுவேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமண்டை இந்த இடத்துல போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நம்ம காயின் எடுக்கணும். அந்த கோல்டு காயின் எங்கே இருக்கும்னா, ப்ளூ பிரிண்டெல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, மெடிக்கெட்லாம் செஞ்சோமே அந்த இடத்துல தான் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கேட்டு வால் மாதிரி யூஸ் பண்ணி அண்டர் கிரவுண்டில் இருக்க தண்ணிலாம் போக வச்சிருப்போம். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த காயினுக்கு மேலே ஒரு கூண்டு மாதிரி போட்டிருப்பானுங்க, அந்த கூண்டு ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த காயின் போய் டைமண்ட் வச்சோம் பாத்தீங்களா, அதே இடத்துல வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மெடிக்கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஹெல்த் ஃபுல்லா ஏத்தியாச்சு. ஆஹா, இது வேற கீழே போட்டுட்டேன்னு, இப்ப சவுண்டுக்கு கண்டிப்பா எல்லாம் இங்க வருவானுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருந்து சீக்கிரம் போகணும். ஆஹ், யாரோ வராங்க. பாபு கேஜியை சுத்தில நினைச்சு எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கான். கட்டைய நட்டைய என்னடா கட்டைய நட்டையும் ஒன்னா போய்கிட்டு இருக்கீங்க. ஓ, நம்ம அங்க சவுண்டு போட்டோம்ல, அதனால அங்க போய்கிட்டு இருக்கானுங்க. ஓகே, இந்த காயினை வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல போடலாம். இப்ப இன்னும் நமக்கு ஒரே ஒரு பொருள் தேவை, ஒரு போட்டோ. அந்த போட்டோ எடுக்கிறதுக்கு நமக்கு பிளாங்க் தேவை. அந்த மரக்கட்டை எங்க வச்சிருக்கானுங்க? அங்க தாங்க இருக்கு. இந்த பலகையை எடுத்துக்கலாம். இப்ப நம்ம மெயின் ஆஃப் பண்ணும், அது அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வந்துடலாம். அப்பதான் அந்த மேல எலக்ட்ரிக் ரூம் வந்து பாத்தீங்கன்னா டோர் ஓபன் ஆகும். கரண்ட் ஆஃப் பண்ணிட்டா ஒருத்தனுக்கும் கண்டு தெரியாது ஆஃப் பண்ணியாச்சு. கரண்ட் நின்னு போயிடுச்சு. உள்ள வந்து போட்டோ இருக்கு, கரண்டும் கரெக்டாக வந்துருச்சு. ஓகே, நம்ம இந்த போட்டோவை எடுத்துக்கலாம். இங்கடா இருக்க முடியல. அப்பா எடுத்தாச்சுங்க, மூணு பொருளும் எடுத்தாச்சு. இந்த போட்டோவையும் கீழே போட்டாச்சு, அப்பதான் கீழே போய் மூணு பொருளும் கரெக்டா எடுக்க முடியும். இங்க இருந்து கீழே இறங்கணும். இங்க இருந்து குதிச்சோம்னா நல்லி எலும்பு கூட தேராது. அங்க போருக்கு எல்லாம் லைனா வராங்க. என்னடா அண்ணனும் தம்பி இப்படி பாக்குறீங்க? போங்கடா போங்கடா, உங்களால என்ன பிடிக்க முடியாது. எப்படி பாத்துட்டு போறானுங்க? ஓ, கிராணி கிராணியும் பாத்துருச்சா நம்மள? இந்த கிராணி கிட்ட மட்டும் மாட்டிக்க கூடாது. நான் சொட்ட அப்படி பாக்குறேன், சொருகிருவேன் போயிருக்கோம்னு. ஓகேங்க, இப்ப நம்ம கன் எடுக்கணும். கண்ணை இங்கேதான் எங்கேயோ வச்சோம், ஆனா எங்க வச்சோம் தான் ஞாபகம் இல்ல. எங்க வச்சிருப்போம்?
அது ஆமாங்க, அந்த பெட்டு மேலே வச்சுட்டு வந்தோன்னு நினைக்கிறேன். ஓகே அந்த பெட்டு இங்கேதாங்க இருக்கு கண்ணு. ஓகே கண்ணு இங்கே தான் இருக்கு, இதை எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் அந்த சொட்டையும் சரி மொட்டையும் சரி யாரு வந்தாலும் போட்டு தள்ளுறோம். இந்த கண்ணை ஃபஸ்ட்டு ரீலோட் பண்ணிக்கலாம். ஓகே கண்ணை ரீலோட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக நமக்கு ஒரு கீ தேவை, கிரீன் கலர் கீ, அதை வச்சு தான் நம்ம இங்கேருந்து எஸ்கேப் பண்ண முடியும். இங்கேதாங்க இருக்கு, அப்போடா கிடச்சிருச்சு. இந்த ஒரே ஒரு கிரீன் கலர் கீயை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு. உங்களுக்கு நான் வீடியோவில் கட் பண்ணிடுவேன். கிட்டத்தட்ட இந்த கிரீன் கலர் கீயை நான் கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன். அங்கே பக்கத்துலேயே இருந்துருக்குது கடைசியில். ஓகே இந்த கீ எடுத்துகிட்டு போய் முட்டு சவர் வச்சுட்டானுங்களே, இதை தாண்டி போய் தான் அந்த டோர் ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் முட்டு சவர் இருக்குது, இந்த பக்கமும் வழி இருக்கா, வேறு ஏதாவது வழி இருக்குமா? ஐடியா நம்மகிட்ட தான் கன்று இருக்குல்ல, இந்த கன்னை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவர் உடைக்க முடியுமான்னு பார்க்க. செவர் இருக்குது, இந்த இடம் தான். இந்த வாய்க்கோ உடஞ்சிருச்சா? உடஞ்சிருக்கணும், உடையலைன்னா இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போலாம் செவரு உடஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம இங்கேருந்து இந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு எஸ்கேப் பண்ண வேண்டிதான். இன்னும் போக முடியல. ஆஹா மறந்துட்டு வந்துட்டோங்க. நம்ம அந்த ஃபோட்டோவும் காயினும் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ டைமண்டு காயின் இந்த மூணு பொருள் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம வெளியே போக முடியும். அது இங்கே தான் எங்கேயோ வச்சேன், இங்கே இருக்குது. ஓகே இந்த ரெண்டு பொருளையும் எடுத்துக்கலாம். காயினை எடுத்தாச்சு, அதே மாதிரி ஃபோட்டோவையும் எடுத்தாச்சு. எஸ் இங்கேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் பண்ண வேண்டிதான். இங்கேருந்து எஸ்கேப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நீங்கள் இன்னும் லைக் கொடுக்கலைன்னா லைக் கொடுத்துக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானவள் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய கேம்ஸ், நிறைய ஃபன்னியான ஹாரரான கேம்ஸ்லாம் நம்ம சேனலில் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எஸ்கேப் பண்ண போகிறோம், நான் ஆசையாக போகிறோம். குறுக்கு எதுவும் கிளவி வந்துடும் போகுது. அப்போடா கிளவி எதுவும் இல்லை. ஓகே இங்கேருந்து எஸ்கேப் பண்ணலாம். யாராவது வராங்களா? இல்லை இங்கேருந்து ஓடிற வண்டி தான். என்னக்கா இப்படி தப்பிக்க விட்டுட்டா? நீ வேஸ்ட்டுக்கா போக்கா? பெரும மாடுங்களா, நீங்களும் தான்டா இருந்தீங்க, நீங்களும் தானே தப்பிக்க விட்டீங்க. டே லவ்லி பஸ், இன்னைக்கு நீ வேண்டா தப்பிச்சிருக்கலாம்டா, மறுபடியும் வருவேன். இன்னொரு எஸ்கேப் இருக்கு, அன்னைக்கு பார்த்துக்கிறேன்டா உன்னை. எஸ் இன்னொரு எஸ்கேப் இருக்கு, அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.